மென்பொருள் தர பொறியியல் என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ள அனைவரையும் வரவேற்கிறோம். இதன் நிறைவில் நீங்கள் பின்வருவனவற்றை கற்றுக்கொள்வீர்கள். மென்பொருள் தர பொறியியல் மற்றும் மென்பொருள் பரிசோதனை என்றால் என்ன, அது முக்கியமானதாக கருதப்படுவது ஏன், தர பொறியியலாளர் ஒருவருக்கான வாய்ப்புகள், ஆற்றல் மிக்க தர பொறியியலாளர் ஒருவருடைய QE திறன்கள், தர பொறியியலாளர் ஒருவராக தொழில்முறை நிபுணத்துவத்தில் முன்னேறுவதற்கான தகைமைகள், தர பொறியியல் தொழிற்துறையில் தேடி பார்ப்பதற்கான புதிய போக்குகள், பரிணமித்து வரும் தொழில்நுட்ப தொழிற்துறையில் மென்பொருளின் தரம் ஒரு பிரதான பங்கை வகிக்கிறது. பொறியியல் தொழிற்துறையில் அது மென்பொருள் தர பொறியியல் சாஃப்ட்வேர் குவாலிட்டி என்ஜினியரிங் என்று அழைக்கப்படுகிறது. இது இறுதி உற்பத்தி பொருள் குறிப்பிட்ட தரத்தை பூரணப்படுத்தியுள்ளதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான மென்பொருள் மேம்பாட்டு சுழற்சி மற்றும் மென்பொருள் வரிசைப்படுத்தல் மூலமாக தர உத்தரவாதத்தை நடைமுறைப்படுத்தும் ஒரு செயல்முறையாகும். மென்பொருள் பரிசோதனை சாஃப்ட்வேர் டெஸ்டிங் என்பது தர பொறியியல் துறைக்குள் செயற்படுத்தப்படும் ஒரு செயல்முறையாகும். மென்பொருள் தயாரிப்பின் உண்மையான பரிசோதனை மற்றும் குறைபாட்டு அறிக்கையிடல் ஆகியவை இங்கு தான் பரிணமிக்கின்றன. சரிநிலை, நிறைவுடைமை மற்றும் இறுதி பயனருக்கு கையளிப்பதற்கு முன்பதாக உருவாக்கப்பட்டுள்ள மென்பொருளின் தரம் ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதற்கு மென்பொருள் பரிசோதனையின் போது ஒரு தொகை செயற்பாடுகள் நடத்தப்படுகின்றன. ஒரு மென்பொருளின் நல்ல பயன்பாட்டுக்கு இந்த செயல்முறைகள் ஏன் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன? தர பொறியியல் மற்றும் மென்பொருள் பரிசோதனை மூலமாக மென்பொருளில் உள்ள குறிப்பிடத்தக்க பிழைகளை கண்டறிந்து அதனை வாடிக்கையாளருக்கு வழங்க முன்னர் முடியுமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. பொதுவாக குறைபாடு என்று அழைக்கப்படும் மென்பொருளின் பிழையானது நட்பெயர், காலம் மற்றும் பணத்தின் அடிப்படையில் வணிகத்திற்கு குறிப்பிடத்தக்க வகையில் பெரும் இழப்புகளை ஏற்படுத்தலாம். மோசமான சந்தர்ப்பங்களின் போது இது உயிர் சேதங்களுக்கும் சில சமயங்களில் மனித இழப்புகளுக்கும் கூட இட்டு செல்லலாம். ஆதலால் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை பூரணப்படுத்தக்கூடிய தரம் வாய்ந்த மென்பொருளை வழங்குவது மிக முக்கியமானது. தர பொறியியலாளர் ஒருவராக தொழிற்துறையில் வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் நிபுணத்துவம் பெறுவதற்குமான பல வாய்ப்புகள் உள்ளன. அவற்றில் முக்கிய பகுதிகளாவன செயற்பாட்டு ரீதியான தேவைகள் மற்றும் தர வரைவுகளுக்கு எதிராக மென்பொருள் அமைப்பு சரிபார்க்கப்படும் செயற்பாட்டு பரிசோதனை, தன்னியக்க பரிசோதனை, மட்டுப்படுத்தப்பட்ட மனித தலையீட்டுடன் கூடிய செலேனியம், ரெஸ்ட் அஷ்யூர்ட், போஸ்ட்மன் போன்ற தன்னியக்க கருவிகளை பயன்படுத்தி செயற்படுத்தப்படும் பரிசோதனை ஒரு முன்னேற்றகரமான நுட்பமாகும். தன்னியக்க பரிசோதனையானது AI தன்னியக்கம் மற்றும் API தன்னியக்கம் என வகைப்படுத்தப்படலாம். ஒரு கணினி வலையமைப்பு மென்பொருள் நிரல் அல்லது சாதனம் ஒன்றின் வேகம், துலங்குதன்மை மற்றும் நிலைத்தன்மை என்பன பணிச்சுமையின் போது மதிப்பிடப்படுகிறது. செயற்பாட்டு தொடர்பான இடையூறுகளை கண்டறிவதற்கு இந்த பரிசோதனை செயல்படுத்தப்படுகிறது. பாதுகாப்பு பரிசோதனை ஒரு மென்பொருள் செயலியில் உள்ள பாதிப்புகள், அச்சுறுத்தல்கள் மற்றும் அபாயங்களை கண்டறியவும் ஊடுருவக்கூடியவர்களிடம் இருந்து தீங்கிழைக்கக்கூடிய தாக்குதல்களை தடுப்பதற்கு இந்த பரிசோதனை மேற்படுத்தப்படுகிறது. கையடக்க செயலிகளின் செயற்பாடு, பயன் மற்றும் நிலைமாறா தன்மை ஆகியவை கையடக்க சாதனங்களின் மூலமாக பரிசோதிக்கப்படுகிறது. இதனை கைமுறையாகவோ அல்லது தன்னியக்க ரீதியாகவோ செயற்படுத்தலாம். வழிப்பெறு தகைமை பரிசோதனை என்பது பல பயனர்கள் மற்றும் பார்வை குறைபாடு, செவித்திறன் குறைபாடு மற்றும் ஏனைய உடல் அல்லது அறிவாற்றல் ரீதியான குறைபாடு உள்ளவர்களால் அணுகக்கூடிய தன்மைக்காக மென்பொருள் பரிசோதிக்கப்படுகிறது. ஆற்றல் மிக்க தரம் வாய்ந்த பொறியியலாளர் பின்வரும் மென் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை பெற்றிருக்க வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறார்.
பகுப்பாய்வு திறன்கள், தரமான மனநிலை, விவரத்தின் மீதான கவனம், அடிப்படை நிரலாக்கம் தொடர்பான அறிவு, மென்பொருள் பொறியியல் தொடர்பான அறிவு, மென்பொருள் பரிசோதனை கருவிகள் மற்றும் கட்டமைப்புகள் தொடர்பான அறிவு, தொடர்பாளர் திறன்கள், சுயமாக ஊக்குவிக்கப்பட்டவர், பேரார்வம் மிக்க தன்மை, இறுதி பயனராக சிந்தித்து செயற்படுதல், செயலூக்கம். நீங்கள் தரப்பொறியியல் தொழிற்துறையில் ஆர்வம் கொண்டிருந்தால் உங்களுடைய தொழில்முறை முன்னேற்றத்தில் வரவேற்கத்தக்க சிறப்பம்சங்களாக இருக்கக்கூடிய ஐஎஸ்டி கியூபி பரீட்சைகள் மற்றும் ஜாவா ஒரக்கிள் சர்டிஃபைட் அசோசியேட் போன்ற தரச்சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளவும். இவை பரிசோதனையின் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தரப்பொறியியலின் அமைவை மீள்வடிவமைக்கும் சமீபத்திய போக்குகள் சிலவாகும். செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளை பரிசோதித்தல், மென்பொருள் பரிசோதனையில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துதல், பெரிய தரவு பரிசோதனை, ஐஓடி செயலி பரிசோதனை, QA OP செயலி.